பம்பர் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் ஷோ போட்டாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இன்றைக்கி எப்போது செவ்வாய்க்கிழமை படம் போட்டாங்க. படம் பார்த்தவங்க எல்லா ப்ரெஸ் பீப்புளும் வந்து சூப்பராக இருக்குது. படம் வந்து ஒரு சின்ன படம், இந்த அளவுக்கு சூப்பராகவும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கிரிப்பாகவும் படம் கிளைமேக்ஸ் காட்சிலாம் வந்து பயங்கர டிஸ்டமும் இருக்குது. அதனால் வந்து இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வந்து தயாரிப்பாளருக்கு நிச்சயம் வெற்றி பெறும்னு சொல்லி தயாரிப்பாளரே நம்மளை ப்ரெஸ் பீப்புளாக போட்டு காமிச்சு தயாரிப்பாளருக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டாங்க. அதனால் பம்பர் படம் வந்து இந்த வாரத்தின் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இதை எழுதி வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லா இல்லை சுமாராக இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்டாக இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. இந்த படம் எல்லாருமே சூப்பராக இருக்குது, தரமான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ரெண்டு வழியும் ரசித்து ருசித்து பார்த்தாங்களாம். அதனால் பம்பர் ஹிட்டு. ஆனால் இந்த படத்தில் நடித்த சிவானி நாராயணன் அவங்க தான் வந்து லீடாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் அவங்கள பற்றி நம்ம ராஜ்குமார் அண்ணா வந்து ஒரு பயங்கரமான ரகசிய தகவலை கொண்டு வந்திருக்காரு. அந்த தகவல் என்னன்னா, பம்பர் படம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஷோ போடுறாங்கன்னா எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கு அந்த படத்து மேலே. ஆமாம், ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காட்டுறது வந்து 96 ஒரு படம் போட்டாங்க, என்னமோ 96 ஒரு படம்ட்டு எல்லாம் உட்காந்து பார்த்தோம். நம்மளாம் தான் பார்த்தோம், ப்ரெஸ்ஸோ பிரசாத்ல அப்படிதான் போட்டாங்க. படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபீல் ஒர்க்கோட எல்லாரும் வெளியில வந்தோம். கேமரா ஒர்க் சூப்பரா இருந்தது, மியூசிக் கோவிந்த் வசந்த், ஆமா பாடல் கார்த்திக் நேதா, ஆமா அது வந்து இல்லை வந்து இந்த 90s கிட்டு லவ் ஸ்டோரியெல்லாம் வந்து வேறு நெஞ்சை பிழிஞ்சு, அதுவும் உனக்கெல்லாம் நெஞ்சை பிழிஞ்சு கசகி நீ வந்து அது ஒரு தாக்கத்திலே இருந்த ஒரு மாதம். ஐயோ அந்த படம், அது அந்த படத்தை பற்றி பேசல. இன்னொரு விஷயம் பாரு, இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக், இதுவுமா அதே கார்த்திக் நேதா பாடல்கள். பரவாயில்ல, நீ இந்த படத்தை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டேன். ஐயோ அருமையான ஒரு படம் இது, என்ன பம்பர்னு ஒரு படம், சரி ஏதோ ஒரு படம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் படம் முடியல, எல்லாத்தையுமே ஈர்த்து உட்கார வச்சிருது. பரவாயில்ல, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நீ வந்து எல்லா படமும் வந்து ஓரளவுக்கு வந்து பிடிக்காது உனக்கு. இல்லை இல்லை, சில படங்கள் சரி ஓகே, சில படம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு இதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறாள் நீ. சரி, ஆனால் உனக்கு இந்த படம் பிடிச்சது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ சொன்னதுனால தான் சூப்பர் டூப்பர் பம்பர் ஹிட்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக தூத்துக்குடியில் நடக்கும், செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கேரளாக்குள்ள படம் டிராவல் ஆகும். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் வினோத் ரத்னசாமி, ஆர்டி ராஜசேகரோட அசிஸ்டண்ட்டு, எனக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்ச ஒருத்தர். அப்படியே படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து எண்டு சீன் வரைக்கும் அப்படியே அந்த கண்ணாடியில் செதுக்குவாங்கல்ல, பிரேம் பை பிரேம் செதுக்கியிருக்காருப்பா. அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் செல்வகுமார், நம்பிக்கை அளிக்கும் ஒரு புது வரவு தமிழ் சினிமாவிற்கு, அடுத்தடுத்து அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு. இதனால அவர் பம்பர் டூப்பர் ஹிட்டா போவார் நினைக்கிறேன். ஏன்னா பம்பர் ப்ரொடியூசருக்கு பம்பர், இந்த ஒரு இந்த வாரத்தில் வந்த படங்கள்ல பம்பர் அவருக்கு தான். பம்பர் வந்து அவருக்கு சூப்பர் ஸ்டார் ப்ரொடியூசருக்கு. அடுத்தது வந்து கோவிந்த் வசந்தா மியூசிக், படத்துக்கு என்ன தேவையோ அதை அவ்வளவு அழகா நேர்த்தியா பண்ணியிருந்தாரு. அது இல்லாம கார்த்திக் நேதா, படம் ஃபுல்லாவே ஒரு கவிஞருக்கு வந்து யாருமே விமர்சனத்துல ஒரு அங்கீகாரம் கொடுத்தே பேசுறது இல்ல. கார்த்திக் நேதா, அதாவது வந்து வளர்ந்த கவிஞர்கள் இருக்காங்களே, இப்ப ஸ்னேகன், விவேகா, பா விஜய், இது ஒரு கேட்டகரி இருக்குது. அடுத்த வளர்ந்து வரும் கவிஞர்கள்ல தவிர்க்க முடியாத ஒரு இடம் தமிழ் சினிமாவில் கார்த்திக் நேதாவுக்கு இருக்கும். 96 இப்படி வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு. ஆனா இப்போ இந்த படத்துக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வெற்றி, வெற்றி வந்து எட்டு தோட்டாக்கள் இருந்து அவர் வந்து கதையை செலக்ட் பண்றது வந்து கொஞ்சம் பக்காவா செலக்ட் பண்றாரு. ஆனா இடையில ஒரு ரெண்டு மூணு படம் வந்து சும்மா சறுக்குல போயிடுச்சு அவருக்கு. ஆனா இந்த படம் பம்பரா அடிக்கும்னு நினைக்கிறேன், நீங்க எப்படி சொல்றீங்க? சறுக்கு விளையாட்டுகள் சினிமாவில் ஒன்றும் புதுசு கிடையாது, அப்பப்ப சறுக்கும் அப்பப்ப ஏறும். ஆமா, வெற்றி ஜிவி படத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு தூத்துக்குடி இளைஞனா வருவாரு, ஒரு தள்ளவாரி, ஒரு தண்ணி அடிச்சுட்டு வேலை இல்லாம ஊதாரித்தனம் பண்ணிட்டு அங்க திருட்டுகள் பண்ணிட்டு ஒரு கதை வந்து ஒரு ஹீரோ மேல டெப்தா உட்காரணும் இல்லையா. இந்த கதை வந்து அந்த ஹீரோவுக்கு அவ்வளவு டெப்தா அழகா உட்கார்ந்துருக்கு, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு வெற்றி. அப்புறம் தம்பி, இந்த படத்தோட ஹீரோயின் சிவானி நாராயணன், உங்களுக்கு எல்லாம் தெரியுமே பிக் பாஸ் பாக்குற ஆட்கள் ஆச்சு, நீங்க எல்லாம் பிக் பாஸ்ல நடிச்சு யாராச்சும் உருப்பட்டு இருக்காங்க? பிக் பாஸ்ல நடிச்சு யாரும் உருப்பிடுறதே கிடையாது, உருப்பிடவும் மாட்டாங்க. ஆனா இந்த அம்மா உருப்பட்டுருச்சு, ஏன்னா அது பிக் பாஸ்க்கு உள்ள ராசி. அது இந்த ஹீரோயின் இது பரவாயில்ல, இப்பதான் ரெண்டு மூணு படம் பண்ணிருக்காங்க. இல்ல இந்த படம், ஓ இந்த படத்தை எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா இருக்கு, தனி கிரெடிட் இந்த சிவானி நாராயணனுக்கு இந்த படம். அப்படியா? ஆமா, பெரிய கேரக்டர்னால சொல்ல முடியாது, ஆனா படத்துக்கு ஆப்டான ஒரு வெற்றி படத்துல
இந்த ஹீரோயின் இருக்கிறதே பெரிய விஷயம். நிறைய 300 படம் ரிலீஸ் ஆகுது, 10 படம் 5 படம் தான் ஓடுது. அதுல ஒரு வெற்றி படத்துல இருக்குது இந்த சிவானி நாராயணன்ங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆமா, இதுக்கு முன்னாடி கேரக்டர் ரோல் தான் பண்ணாங்க. என்னமா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சும்மா சுத்திட்டு இருப்பாங்க, டைலாக் மூணு கொண்டாட்டியில் ஒரு கொண்டாட்டி. ஆமா, டைலாகும் இருக்காது சரி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு படம் ஏதோ பண்ணாங்க, அது நமக்கு ஞாபகமும் இல்லை. பாருங்க மெயின் லேயர்ல இந்த படத்துல நீங்க சொல்றப்ப தான் ஓகே. ஏன்னா ஒரு நல்ல படத்துல இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு வெற்றியை நிர்ணயம் ஆகும். ஆனால் இந்த அம்மா பாருங்க, ஏன் ஆடியோ லான்ச்சுக்கு வரல, எதுக்குமே வரல, ப்ரெஷர் கூட ஆளே காணுமே. அது துக்க செய்தி. இன்ன வரைக்கும் சந்தோஷமான செய்திகளை பேசிட்டு இருந்தோம், இப்போ துக்க செய்திக்கு இப்போ தான் வந்திருக்கு. கமலா தியேட்டரில் இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் வந்து டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாரும் இந்த சிவானி நாராயணன் பேரை விட்டுட்டாங்களாம்மா. ஏன் பேசுகிறப்ப இதை பக்கத்தில் கூட மறந்துட்டு போங்க. இது ஒரு இப்போ நிறைய பேர் அவங்களாம் புதுசு, டீமே புதுசு. அது பேசுறப்பன்னாங்கன்னா ஒரு பதத்தில் ஒரு மறந்துட்டு போங்க, யாராவது மன்னிச்சிருங்கம்மா சொல்லுவாங்களே. நிறைய பேர் யாராவது பேர் மறந்து தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மன்னிச்சிட்டு போக வேண்டியதானே. அதாவது வந்து நயன்தாரா, த்ரிஷா, கீர்த்தி சுரேஷ், இவங்க பேரை ஒரு செலிபிரிட்டி பேரை ஸ்டேஜில் மறந்துருந்தாலும் கூட சொல்லலாம் சொல்லலாம். இந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததே பெருசு. இந்த படத்துல எல்லாம் நல்லா பண்ணியிருக்குது. அதுக்காக படத்தோட ப்ரமோஷனுக்கெல்லாம் கலந்துக்கிறது இல்லையாம்மா. ஓ, இப்போ அக்ரிமெண்ட்ல எதுவும் போட்டிருக்காங்களா? அக்ரிமெண்ட்ல ஒல்ல என் பேரை நீங்க விட்டுட்டீங்களா? ஓ, நான் எப்படி எல்லா ப்ரமோஷனுக்கு வர்றாரு? என் பேரை விட்டுட்டேன், உன்னை பழி வாங்குறேன் பாரு, நான் ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்டேன், ப்ரெஷோக்கு வரமாட்டேன், ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்காங்க. ஆமா, இது மாதிரி ஒரு 10 பேர்த்துக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் யாரும் புக் பண்ணவும் மாட்டாங்க. ஆமா, இல்லை இப்போவே படங்கள் இருக்காது. நீ சொல்லிட்டியாச்சு, துக்கணைகள் வந்துட்டு இதை பார்க்குறவங்க ஒரு என்ன இந்த இப்படி சொல்கிறாங்க, இந்த அம்மா இதுக்கு வர்றது இல்லையம்மா ப்ரமோஷனுக்கு இந்த படத்துக்கு அப்படிங்கிற போது, அடுத்த கமிட் பண்ணுற ப்ரொடியூசரு ஐயோ நம்ம படத்துக்கு வரலினா என்ன பண்ணுறது? ஆமாம் அப்படின்னு நினச்சாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா, இதெல்லாம் போய் கோச்சிக்கலாமா? இது ஒரு நல்ல படம், எவ்வளோ பேர் பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்து பாராட்டியிருக்காங்க. இந்த படத்துக்கு நான் வரமாட்டேன், அடம்புடி சின்ன குழந்தைங்க அடம்புடியுமா அடம்புடிச்சு அவங்க லைஃப் அவங்களே கெடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆந்திராக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்து அவ்வளோ பெரிய ஆட்கள், இப்போ யார் பிரபாஸ், ராஜமௌலிடே இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க, வராங்க மெட்ராஸ்லயே வந்து ஒரு 2 படுத்துக்கிறாங்க படுத்துக்கிறாங்க. என்னன்னா எப்படியாவது ப்ரமோஷன் பண்ணி நம்ம படம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்போ சமீபத்தில் ஹிட் ஆன தெலுங்கு படத்தோட அத்தனை ஆர்டிஸ்டுமே நானே வந்தாரு. ஆமா, ராம் சரண் வந்தாரு, அப்புறம் ஜூனியர் என்டிஆர் வந்தாரு. எவ்வளோ அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள். அவங்க வந்து தமிழில் ப்ரொமோஷன் வேணும்னு சொல்லி இங்கே வராங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாங்க, கேட்குறவங்களுக்குலாம் கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. இங்கேருந்து இந்த அம்மா நடனா வரமாட்டேன். தம்பி, தென்னிந்திய அளவில் எல்லாத்தையுமே பேசிட்டு நீங்கள் இந்த ரிவ்யூக்கு வந்து ஏதோ ஒரு 4 நல்ல புத்தி சொல்லிவிடு சிவானி நாராயணனுக்கு. அம்மா தாயே, கருமாரி மகமாரி அங்கால் ஐஸ்வரி, தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்களுக்கு வாங்க. வந்து ப்ரொடியூசரை வந்து, ஏன்னா ஏற்கனவே சின்ன படம் எடுத்துகிட்டு டயர் படங்களை வந்து நடுத்தருவில் இருக்காங்க. ஏன்னா படம் வந்து ப்ரொமோஷனுக்கு ஆள் இல்லாமல் இது ஒரு நல்ல படம்ன்றாங்க. இந்த நல்ல படத்துக்கு வந்து நீங்கள் பேசினா தான் கொஞ்சம் போய் ரீச் ஆகும். அதே மாதிரி நீங்களும் வளருவீங்க, இந்த படமும் கொஞ்சம் வளரும். நீங்கள் வரலனாலும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். ஏன்னு வச்சிங்கன்னா இந்த படம் நல்ல கண்டென்ட் சூப்பராக இருக்குது, கதை நல்லா இருக்குது, அதனால் வந்து இந்த படம் ஹிட்டுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இது நீங்கள் வராதனால உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர இந்த படத்துக்கு எந்த வகையில் நஷ்டம் இல்லை. ஆனால் நீங்கள் இது வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது அடுத்தடுத்த படங்கள் வரப்போ உங்களுக்கு ஓ இந்த பொண்ணு இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா ப்ரொமோஷனுக்கு வராங்க, தயாரிப்பாளருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நல்ல பேர் கிடைச்சிருக்கோம். இப்போ நல்ல பேர் கிடைக்காம நீங்களே உங்கள் படங்களுக்கு எடுத்துக்கினீங்களே சிவானி நாராயணன். ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிருக்கா, எலி குதிச்சா எவ்வளோ தூரம் குதிக்கு? அதான் அவ்வளோ தூரம் தான் குதிக்கும், சும்மா ஒரு முழங்கால் வரைக்கும் குதிக்கும். ஆமாம், யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகுது? அப்படி அடிச்சு காடி ஊரையவே காலி பண்ணி. தயாரிப்பாளர் சங்கம் அமைதியாக இருக்க வரைக்கும் தான் இந்த குதி எலிகளை குதிக்கிறது. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நாள் மதம் பிடிச்சது. ஆமாம், சுரட்டி நடிகரை போட்டு போயிடும். முதலாளி சம்பளம் கொடுக்குற முதலாளிகளை பகச்சிக்காதீங்க, நமக்கு தான் டேஞ்சர் அது. நம்ம ஆனால் தயாரிப்பாளர்களை பற்றி ரொம்ப நல்லாவே தான் எல்லா வீடியோவிலையும் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம், தயாரிப்பாளர்களை எங்களை கொஞ்சம் பாருங்கள், நாங்கள் எங்கள் வீடியோலாம் நிறைய பாருங்கள், உங்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர் கண்டென்ட்டாக தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.